குட் ஈவினிங் எவ்ரிபடி. நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறது ஃபுல்லாகவே இல்லை. கேட்குதா சார் பேசுறது? கேட்குதா? இல்லை அங்கே செக் பண்ணி நீங்கள் மட்டும் ஃபுல்லாக பேசிட்டு அப்புறம் அவங்க ஆ சரி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ரெடி, கொஞ்சம் லவுடாக பேசுங்க சார். குட் ஈவினிங் எவ்ரிபடி. இது பீஸ்ட் டீம் டைரக்டர் சொல்ல தேவையில்லைங்களுக்கு. அண்ட் தட் பியூட்டி பூஜா ஹெக்டே தலைவர், புது பொண்ணு பட் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கேன். எடிட்டர் வேற யாரும் இல்லை, இவரோட பிரதர். பயங்கரமான எடிட்டர், ரியலி அப்ரிஷியேட். என்னை வந்து கூப்பிட்டு போய் ஃபஸ்ட்டு இந்த படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு போஸ்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கும்போது வா கொண்டு போய் காமிக்கிறேன்ட்டு ஒரு எஃபெக்ட்ஸ் ஃபைட்டோட பியூட்டிஃபுல்லாக கட் பண்ணியிருக்கேன். என்னென்னா விஜய் சார் எவ்வளோ படம் பண்ணியிருப்பார், பட் இந்த படத்தில் அந்த ஃபைட்ஸ்லாம் வேறு மாதிரி இருந்தது, கட்ஸு மற்ற விஷயங்கள். ஸோ டெக்னிக்கலி செம சவுண்டாக இருந்தது. அன்றைக்கே நான் டிசைட் பண்ணிட்டு சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு மெனக்கெட்டு இவர் மட்டும் இல்லை, மனோஜ் பரமஹம்சாவோட அவனோட அவரோட ஒர்க்கும். ஏன்னா அப்படியே எவ்ரி ஃப்ரேம் அப்படி ஒர்க் பண்ணியிருக்கார், ரியலி அப்ரிஷியேட். அவர் மியூசிக் அணி பின்னிட்டாப்பில் என்னங்க அதெல்லாம் லிரிக், சிவகா எஸ்கே அவர் ஒன்று எழுதினார். ஒரிஜினல் லிரிக்ஸ்லாம் இப்போ பயப்படுறாங்க, எதை என்ன வச்சு எழுதுறதுன்னு. ஏன்னா அரபில் வந்து அரபுன்ட்டு அவங்க கேட்டு அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. இந்த மாதிரிலாம் அரபிலே இல்லை, எதுனா அரபி குத்துன்ட்டு. ஸோ அந்தளவுக்கு ரீச் ஆகிடுச்சு, நம்மளுக்கு அதுதான் தேவை. என்ன திடீர்னு ஆவாசுன்னு பார்த்தேன், இல்லை பாட கூப்பிட்டார் அணிறது, பட் அப்போ எனக்கு கொஞ்சம் தொண்டக்கரம். ஸோ அது நடக்காமல் போயிடுச்சு, அதில் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். பட் தலைவதியை பாடிட்டார், அதனால் அது இன்னும் பெரிய ரீச் ஆகிடுச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்டு இதுதான் சொல்கிறேன், வேறு நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன், பட் அதை சொன்னாக்க ரொம்ப நேரம் ஆகிடும். ஸோ என்னோட இதை நடுவில் நடுவில் எல்லோரும் பேசுவாங்க, அதுக்கப்புறமா நான் அவங்க ஜாயின் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு அடுத்ததான் பூஜா ஹெக்டே அவர்கள். ரியலி ஸ்வீட், அவங்க மாதிரி ஒரு எல்லாருமே இருந்துட்டா பொம்பளைங்க பிரச்சனையே இருக்காது ஆம்பளைங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஒரு ரியலி ஹார்ட் ஒர்க்கிங், சின்சியர், டவுன் டு எர்த்து. அதில் என்னென்னா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க மத்தியானத்தில், அது பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு கூட ஒரு பெரியவர் சொன்னார், டெய்லி நீ மட்டும் தின்னாத, ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு போடுவோம் கையால். என்ன எங்கேருந்து போடுறது? ஏன்னா நமக்கு அந்த டைமே கிடைக்கல. ஆனால் அவங்க ஷூட்டிங்கே இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பின்னாடி ஒரு நாலு பேர் வச்சு குக் பண்ணி எல்லோருக்கும் போடுறோம். அது வந்து ரொம்ப நிஜமாக, ஏன்னா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நான் அப்படி பண்ணுறேன் பாரு. அங்கே நிற்கிறாங்க அவங்க, அவங்க அடுத்தபடியாக பேசுவாங்க என் சேரில் வந்து.